ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல். நண்பர்களே, தம்னையிலே பார்த்துருப்பீங்க. ஸோ சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பட்டியில் தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமதேனு வைக்கப்பட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வந்திருக்கு. ஸோ இந்த உத்தரவு பற்றிய தாள்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது சிவன்மலை என்ற ஒரு மலையானது இருக்குங்க. முருகன் இருக்கக்கூடிய மலை தான் இந்த மலை. குண்டிருக்கக்கூடிய இடையெல்லாம் குமரன் இருப்பார் என்ற பழமொழிக்கேற்ப இந்த சிவன்மலையிலையும் முருகன் தான் காட்சி தந்துட்டுருக்கிறாரு. ஸோ இந்த முருகனை பற்றி சொல்லணுன்னா, இந்த முருகன் மற்ற முருகனை போல இல்லாமல் அதிசக்தி வாய்ந்தவர். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை எல்லாமே பொருள் மூலிமா வந்து சொல்லக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஆபத்து, இந்த உலகத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குது. இவர் சொல்லக்கூடிய பொருளானது அந்த உத்தரவு பெட்டி என்ற ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு வழிபாடானது செய்யப்படும். அப்படி செய்யப்படும்போது அந்த பொருள் மூலிமா தான் அந்த தாக்கமானது ஏற்படும். இதுவரைக்கும் இந்த கோவிலில் எத்தனையோ பொருட்களானது வைக்கப்பட்டிருக்கு. வைத்த அத்தனை பொருட்களும் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி இப்போ சிலிர்க்க வைக்கக்கூடிய அளவில் சிவன்மலையில் சுப்பிரமணிய சுவாமி அடுத்த உத்தரவானது கொடுத்துருக்கிறாரு. அவருடைய இந்த உத்தரவு என்னன்னா, தற்போது உத்தரவு பெட்டியில் பசு கன்று சில வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வந்திருக்கு. அவருடைய இந்த உத்தரவு தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. வெளியான இந்த உத்தரவு பற்றிய தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ சிவன்மலை கோவிலை பற்றி ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கோவில். ஸோ சிலிர்க்க வைக்கிற அளவுக்கு சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியில் தற்போது உத்தரவு பெட்டியில் வந்திருக்கக்கூடிய இந்த பொருளால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ பொதுவாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டிங்கிறது இப்போ தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிடையாதுங்க, காலங்காலமாகவே இருந்துட்டுருக்கக்கூடிய ஒரு பெட்டி. ஸோ இந்த கோவிலுக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே முன் மண்டபமானது பெருசாக இருக்கும். அந்த முன் மண்டபத்திலேயே ஒரு தூணில் வந்து ஒரு கண்ணாடி பேழையானது வைக்கப்பட்டிருக்கும். அந்த கண்ணாடி பேழையில் வைக்கக்கூடிய அந்த பொருள் தான் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் இந்த கண்ணாடி பேழையில் எத்தனையோ பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் கூட வைக்கப்பட்டிருக்கு. அந்த பொருட்கள் எல்லாமே அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது நல்ல விதமாகவும் இருந்திருக்கு, தீய விதமாகவும் இருந்திருக்கு. அப்போல்லாம் டெக்னாலஜி இல்லாததுனால பெருசாக இந்த கோவில் பற்றி தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ தான் எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கே, அதனால் இப்போலாம் எல்லாருக்குமே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அப்டேட்டாக லைவாகவே வந்துட்டுருக்கு. அதன்படி இந்த கோவிலில் தற்போது உத்தரவு பெட்டியில் முருகன் அடுத்த உத்தரவு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ முருகனே உத்தரவு கொடுக்குறாருன்னு சொல்கிறியே, முருகனே உண்மையாலுமே கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, முருகனே உண்மையாலும் கொடுக்குறாரு. ஸோ முருகன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஏதாவது ஒரு பக்தர் கனவுல வந்து தோன்றுவார். ஸோ தோன்றது மட்டும் இல்லாமல் அந்த பக்தர்கிட்ட என்னுடைய உத்தரவு பெட்டியில் இந்த பொருள் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டு உத்தரவு போட்டுட்டு அவருடைய கனவுலேருந்து மறைந்துடுவார். இந்த மாதிரி கனவு வந்த நபர் உடனே கோவிலை வந்து அணுகுவாங்க. கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் கிட்ட நடந்ததை சொல்லுவாங்க. உடனே பூசாரிகள் எப்படி நம்புவதுன்னு தெரியாமல் முருகன்கிட்டயே ஒப்படைக்கலான்னு சொல்லி கோவில்லையே வந்து பூ வாக்கு கேட்டு பார்ப்பாங்க. அதில் வாக்கு வந்த உடனே முருகன் உத்தரவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு பெட்டியில் முருகன் உத்தரவு என்ன பொருள் சொல்கிறாரோ அது வந்து வைக்கப்படும். இது மாதிரி எத்தனையோ பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ வைக்கப்பட்ட எல்லா பொருட்களுமே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கடைசியாக இருந்த பொருளாலையும் தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக வந்து கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள, உத்தரவு பெட்டியில் இப்போ மாடு வைத்து வழிபாடு செய்யணும்னு வந்திருக்கு. அதுவும் பசுமாடு வைத்து கன்று சிலையோடு வழிபாடு செய்யணும்னு வந்திருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது அப்படிங்கிறத எல்லாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிவன்மலை கோவில் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமாக பல உண்மைகளையும் ரகசியங்களையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க, என்ன இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய இந்த பொருளால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன், இப்போ நோட் பண்ணிக்கோங்க.
அதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து கவனமாக இருந்து பயனடைங்க. ஸோ கவனம்னா உடனே கெட்டது நடக்கும் அப்படின்ட்டுலாம் பயப்பட வேண்டாம், நல்லதும் நடக்கும். ஸோ நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தா தான் தெரியும், தெரிஞ்சுக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த கோவிலுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைவிடம், இந்த கனவு யாருக்கு வந்தது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் மெயின்லே இருக்கான்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் காங்கயத்துக்கு அருகே வந்து இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது. திருப்பூர் போயிட்டிங்கனாவே காங்கயன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. உலக ஃபேமஸ் பெற்ற கோவில்களில் இந்த கோவில் ஒன்று என்று சொல்லலாம். ஸோ சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் பிரசித்தி பெற்றதாக அங்கு விளங்குகிறது. மேலும் இந்த இடத்துல வேறு எந்த கோயிலும் இல்லாமல் இருக்கிறது. வேறு எந்த கோயிலும் இல்லாத சிறப்பாக இங்கு ஆண்டவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்சி தராரு. இங்கு ஆண்டவனுடைய மெயினான விஷயமே அவருடைய உத்தரவு பெட்டி தான். அந்த உத்தரவு பெட்டி மூலிமா தான் இவர் இன்னும் ஃபேமஸ் ஆகி இருக்கிறாரு என்று சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி, அதாவது முருகப்பெருமான், திடீரென பக்தர்களுடைய கனவுல வந்து தோன்றுவார். ஸோ கனவுல தோன்றுனதுக்கு பின்னாடி குறிப்பிட்ட பொருளை கூறி அதை கோவில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்கிறதுக்கு அவரே வந்து உத்தரவிட்டுட்டு இருந்து கனவுல இருந்து மறைஞ்சிருவார். ஸோ அந்த உத்தரவு படி பக்தர்கள் அந்த பொருளை கொண்டு வந்து அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து அந்த பொருளுக்கு கற்பூர ஆராதனை காட்டக்கூடிய வழிபாடு வழக்கமானது இந்த கோவிலில் இருக்குது. இந்த நிலையில் தற்போது திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கோவிலுக்கு அடுத்த உத்தரவாக சென்னைக்கு வந்திருக்கு. சென்னையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டவாக்கத்தை சேர்ந்தவர் முரளிதரன் என்ற பக்தர். ஸோ இவருடைய கனவில் வந்த சுப்பிரமணிய சுவாமி திடீரென பசுவுடன் கன்று குண்டி இருப்பது போல சிலை ஒன்றை வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கனவில் சொல்லிட்டு மறைந்திருக்கிறாரு. இதையடுத்து தற்போது கோவில் நிர்வாகத்திடம் இந்த முரளிதரன் என்பவர் பேசி இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் எப்பயும் போல பூவாக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்த உடனே மண்ணால் செய்யப்பட்ட பசுவுடன் கன்று குட்டி இருக்கக்கூடிய சிலை ஒன்று நேற்று முதல் வைத்து தற்போது இந்த உத்தரவு பெட்டியில் பூஜிக்கப்பட்டு வருது. மேலும் இந்த மாதிரி பூஜை நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே குறிப்பிடப்படுது. இதுக்கு முன்னதாக கடைசியாக எப்போ மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் மாற்றப்பட்டது. ஆகஸ்ட் 1 முடிஞ்சு இப்போ 13 நாள் இருக்கும். அடுத்ததாக 14வது நாளில் இந்த மாதிரி வந்து வைக்கணுன்ட்டு அடுத்த உத்தரவானது வந்திருக்கு. மேலும் இந்த உத்தரவுனால இனி என்ன நடக்க போதும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி ஒரு டைம் வியாபார சம்மந்தப்பட்ட பொருள் வைக்கும் போது தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்தது. தற்போது தக்காளி விலை உயர்ந்து குறைஞ்சிருக்க நிலையில் அடுத்ததாக பசுமாடு வைக்கணுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதை விட கூடவே கன்றுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி வைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வைக்கணும் என்று சொல்லப்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் தெரிஞ்சுக்க அதிக ஆர்வமாகவே இருக்குது. மேலும் இதற்கு முன்னதாக கடந்த பாருங்கள், இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு மாற்றப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன மாற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததுன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு விஸ்வரூபாஸ்திரம், தனுர்பான அஸ்திரம், வருண அஸ்திரம், பசுபத அஸ்திரம் இந்த மாதிரி அஸ்திரங்களும், 100 ரூபாய் நோட்டு, 101, 6 எலுமிச்சப்பழங்களும் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. 100 ரூபாய் நோட்டு 101 கிடையாது, 1 ரூபாய் நாணயம் தான் 101. அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. மேலும் இந்த ஒரு உத்தரவு தொடர்ந்து தற்போது அடுத்த புதிய உத்தரவு பொருள் கொண்டு வந்து வைக்க பக்தர் முரளிதரனுடைய கனவுல முருகன் வந்துட்டாரு. ஸோ கடந்த 18 தேதி என சாரி 18ங்கிற பாருங்கள், கடந்த ஆடி 18ஆம் தேதி கனவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் வந்திருக்கிறாரு. ஸோ பெட்டியில் அருகில் தனது நண்பர்களும் நின்று கொண்டிருப்பதை போலவும், அந்த பெட்டியில் ஒரு சீட்டு இருப்பது போலவும், பெட்டியை திறந்து சீட்டை எடுத்து படிக்கும்போது அதில் பசுவுடன் கன்று குட்டி இருக்கும் விதமாக அதில் எழுதப்பட்டிருந்தது போல் கடவுள் வந்து அவருடைய கனவில் உணர்த்திருக்கிறாரு. இது தொடர்பாக தற்போது இது மாற்றப்பட்டு சமூக வலைத்தளங்களில் வைரலாக இது பரவிட்டிருக்கு. மேலும் காங்கயம் அருகே சிவன்மலை முருகன் கோவிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டியை பற்றியும் அதில் வைக்கக்கூடிய பொருள் பற்றியும் தற்போது உங்ககிட்ட தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன்.
இதை அடுத்து கோவிலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக போங்க. கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே வைத்தீங்கன்னா அந்த வேண்டுதல்கள் உடனடியாக பலிக்கும். ஸோ முருகனுடைய கோவிலில் அடுத்த உத்தரவு என்ன, அந்த உத்தரவு எப்போ வந்துச்சு அப்படிங்கிற தகவல்களை டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நோட் பண்ணதுக்கேற்ப இனி இந்த நாட்கள் வந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் சிவன்மலை கோவில் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இப்போ உத்தரவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய தகவல்கள் போடப்படும், அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.